வணக்கம் தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கிய காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காளிதாஸ் என்கின்ற படம் தான் பேசத் தொடங்கியது நல்லா சொன்னால் பாடத் தொடங்கியதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பாடல்கள் தான் இப்போ இருக்கோம் பாடத் தெரிஞ்சவங்களுக்கு தான் நடிக்கவே வாய்ப்பு அப்படி இருந்த திரையுலகம் பிறகு வசனத்துக்கு மாறுச்சு பேச தெரிஞ்சவங்களுக்கு முதலிடம் அப்போ அந்த பேசுவதற்கான வசனகர்த்தாக்கள் என்று வர்றப்ப வசனகர்த்தாக்கள் இந்த காலத்தில் இருந்தாங்க அப்படியான திரைக்கதை வசனம் எழுதி வசனத்தால் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பெரியவர்களை சொல்லலாம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முன்பாக இளங்கோவன் இப்படி பலரை பற்றி சொல்லலாம் லட்சுமணன் என்று வரிசையாக சொல்லலாம் இந்த பட்டியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை வகுத்து கொண்ட ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த ஆரூர் தாஸ் அவர்கள் ஆயிரம் படத்துக்கு எழுதியிருக்காருங்க சாதாரணமான விஷயம் இல்லை ஆயிரம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாம் ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் பிறகு அங்கு பள்ளி படிப்பை எல்லாம் படித்து முடித்த பிறகு சென்னையை நோக்கி வருகிறார் இவருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் யார் என்று கேட்டால் குருவாக இருந்தவர் யார் என்றால் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க வசன நான் முதல்ல சொன்ன பட்டியலில் அவர் பேர் முக்கியமாக சொல்லணும் ஆனால் அவர் நம்ம தஞ்சை ராமையாதாஸ் தாஸ் அவரை பாடலாசிரியர் தான் நினைப்போம் ஆனால் அவர் தான் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரும் கூட பகவலி படம்லாம் அவர் எழுதுனதான் அவர் இவருக்கு முன்னோடி இவரை தன்னோட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவருக்கு திரைக்கதை எழுதுகிறார் அந்த பயிற்சியை கொடுத்தவர் அவர் தான் நாட்டியதாரா என்கின்ற படத்துக்கு அவர் எழுதுகிறப்ப சில பதிகளை இவரை வச்சே எழுத வச்சார் அதோடு மட்டும் இல்லை இவருடைய இயற்பெயர் தாஸ் என்பது யாருக்கு நம்முடைய ஆரூர் தாஸ்க்கு உடனே அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா நீ ஏன் சொந்த ஊருக்காரன் தானே திருவாரூர் தானே அதை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய பெயரினுடைய பின்பகுதியையும் தன்னுடைய ஊரினுடைய முன்பகுதியையும் சேர்த்து ஆரூர் தாஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டார் அதோடு மட்டும் இல்லை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்கள் எழுத ஆரம்பித்த பிறகு தேவர் பிலிம்ஸினுடைய வாழவைத்திய தெய்வம்னு ஒரு படத்துக்கு முத முதல்ல இவர் முழு வசனம் எழுதுகிறார் அப்படி எழுதுன உடனே அந்த படத்தில் நடித்த ஜெமினி கணேசன் இவருடைய அந்த வசனங்களால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இவர் கொண்டு போய் சி பீம் சிங்க்டையும் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்டையும் அறிமுகப்படுத்துகிறார் உண்மையாக அதுதாங்க இவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசமலர் படம் இவருடைய எழுத்துக்களால் சிவாஜியினுடைய நடிப்பால் நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதோடு மட்டும் இல்லை அதில் கடைசியில் அந்த சம்மா கைவிசுங்கிற அந்த இடம் வர்ற போது எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அழுதுட்டாங்களாம் அப்படியான ஒரு பெரிய ஆச்சரியம் பிறகு பீம் படத்துக்கு பெரும்பாலான படங்களுக்கு ஒரு எழுத ஆரம்பித்தார் ஆரு தாஸ் அவர்கள் வசனம் எழுதி பெரு வெற்றி பெற்ற படங்கள்னு ஒரு பட்டியல் பார்த்தோம்னா அன்னை இல்லம் கொங்கு நாட்டு தங்கம் படித்தால் மட்டும் போதுமா பாசமலர் பார் மகளே பார் பார்த்தால் பசிதீரும் தாய் சொல்லை தட்டாதே வேட்டைக்காரன் இது போன்ற படங்கள் அனைத்திற்கும் இவரே வசனம் எழுதியிருக்கிறார் இது பரவாயில்லைங்க இவருடைய எழுத்து திறமையில் ஒரு பெரிய சிறப்பு என்னான்னு கேட்டால் எம்ஜிஆருக்குன்னு நிறைய படங்கள் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்காத காரியம் இவர்கள் எழுதுனா அவர் எழுதக்கூடாது அவருக்கு எழுதுனா இவர்களுக்கு எழுதக்கூடாதுன்னு பாங்க தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் எம்ஜிஆருடைய படங்களில் பெரும்பாலான படங்களுக்கு வசனம் எழுதினவர் இவர் தான் எம்ஜிஆருக்கு எப்படி எழுதணும் சிவாஜி அவர்களுக்கு எப்படி எழுதணுங்கிற விஷயம் இவருக்கு தெரியும் அதுலேயும் புதிய பறவை படமெல்லாம் சிவாஜினுடைய சொந்த படம் தாதா மிதாசி டைரக்ஷனில் அதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு எழுத வச்சாங்களாம் அப்படியான ஒரு வசனம் இப்படி இதோடு மட்டும் இல்லை பின்னாடி பெண் என்றால் பெண்கிற மாதிரி ஒரு படம் இவருடைய இயக்கத்திலே வெளிவந்தது அப்புறம் இவர் அதுக்கு மேலே இயக்கலை ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா டப்பிங் படங்களுக்கு இவர் வந்து வசனம் எழுத ஆரம்பித்தார் அதில் இவருக்கு முதல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் மோகன் அவர்களும் சுஜாதாவும் நடித்து பாலாஜி படம் விதின்னு ஒரு படம் இந்த படத்தை முழுமையாக கோர்ட் சீன் வரக்கூடியது இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் அருள் தாஸ் தான் அதே போல் பூ ஒன்று புயலானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி விஜய் சாந்தி படத்துக்கெல்லாம் இவர் டப்பிங் எழுத ஆரம்பித்தார் பெரிய ஹிட் கொடுத்தது இவர் தான் வசனங்கள் வந்து அவ்வளவு தூரத்தை எல்லாத்தையும் ஈர்த்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா இவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே படித்திருக்கேன் நானும் நாற்பது இயக்குனர்களும் டைரக்டர்களும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் திரையுலகில் தான் சந்தித்த விஷயங்களை புறம் வரிசையாக தொகுத்து போட்டிருக்கார் உணவு பற்றி அவர் எழுதியிருக்கிற விஷயத்தை படித்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும் ஒவ்வொரு படம் ஷூட்டிங் உடனே யார் யார் எங்கே போய் சாப்பிடுவாங்கன்னு எழுதுகிறார் அதில் எம்ஜிஆர் அவர்களுடைய உணவு எப்படி சாப்பிடுவாங்க தேவரர் வந்து சாண்டோசனை பற்றவர் எப்படி சாப்பிடுவார் இரவு முடித்த உடனே எங்கே போய் சாப்பிடுவாங்க புகாரி ஹோட்டலில் என்னென்ன வரும் சொல்கிறப்ப கேட்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவரோடு நான் தொலைபேசியில் பேசுவேன் அடிக்கடி கேட்டுக்கிடுவேன் ஏதாவது சந்தேகமாக இருந்தேன் அப்படிலாம் உண்டு ஒரு தடவை இயல் இசை நாடகமன்றத்துக்கான பட்டிமன்றம் ஒன்று நடந்தது எங்கள் சென்னையில் அப்போ குமாரி சச்சு அவர்கள் வந்து செயலாளராகவும் தேவா அவர்கள் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தலைவராகவும் இருந்தாங்க அந்த பட்டிமன்றத்துக்கு ஆருதாஸ்ஐஐ வந்திருந்தார் வந்தோடனே நாங்கள் திரைப்படம் பற்றிய செய்தினால இயலா இசையாக நாடகமாக எது முத்தமிழில் பெருமை சேர்ப்பதுங்கன்னு பட்டி பண்ணுறோம் அப்போ நான் நாடகத்தமிழுக்காக பேசிட்டு வர்றப்ப சினிமாவில் வசன கர்த்தாக்களை பற்றி சொல்கிறப்ப தெய்வ மகன் படத்துலேருந்து வரக்கூடிய ஒரு டைலாக் சொன்னேன் என்ன டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஃப்ரேமில் மூணு சிவாஜியும் வருவாங்க இந்த முகம் அத சிவாஜி மகன் சிவாஜி இன்னொரு நல்ல அழகாக இருக்க சிவாஜி இந்த காட்சியில் முதல்ல ரெண்டு சிவாஜியும் சந்திப்பாங்க அப்பா சிவாஜியும் மகன் சிவாஜியும் அவர் என்ன பண்ணுவார் வந்து அப்பாவை பார்த்து கேட்பார் உங்கள் முகமும் ஏன் முகம் மாதிரி கோரமாக தானே இருக்குது ஆனால் உங்கள் அப்பா நீங்கள் பிறந்தப்ப கொல்ல சொல்லலை நீங்கள் மட்டும் ஏன் என்னை கொண்டு போய் ஒருத்த கொடுத்து கொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்பார் உடனே அந்த சிவாஜி அப்படியே நடுங்கி போய் அந்த விஷயம் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சேங்கிற மாதிரி ஆகி இல்லை எங்கள் அப்பாவுக்கு பாசம் அதிகம் அதனால் என்னை கொல்ல சொல்லலை அப்படிம்பார் ஒன்று இந்த சிவாஜி இல்லை உங்கள் அப்பா ஏழை எங்கள் அப்பா பணக்காரரு அப்படிம்பார் இந்த வசனத்தை நான் சொல்லி காமிச்சேங்க திடீர்னு ஆறுதாஸ் ஐயா எந்திரிச்சார் அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த வசனத்தை நான் வந்து பேசட்டுமா அப்படின்னாரு நான் எந்திரிச்சிருந்தால் அவரை வணங்கி என்னையா அப்படி கேட்குறீங்க உங்கள் வசனத்தை தானேயா சிவாஜி ஐயா பேசினார் உங்கள் வசனத்தை தானேயா நான் பேசினேன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து பேசினாருங்க அவர் வந்து பேசுகிறப்ப இந்த டைலாக்கை சொல்லி காமிச்சிட்டு அடுத்த ஒரு டைலாக்குன்னு சொன்னார் உன் என்ன அப்படின்னு பெரிய சிவாஜி கேட்பார் கண்ணன் அப்படின்ட்டு சின்ன சாஜி சொல்லுவார் சொல்லிட்டு இப்படி திரும்பி இன்னொருக்க திரும்பி நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கே அப்பா அப்படிம்பார் இதை அவர் சொல்லி காமிச்சோன்னேங்க எல்லாரும் எந்திரிச்சி கை தட்டிட்டோம் அப்போவே அவருக்கு எண்பது வயதுக்கு மேலே இருக்கும் இப்போ அவர் நம்ம விட்டு மறையிற போது அவருக்கு தொண்ணூற்றி ஒரு வயதுன்னு பார்க்குறோம் நம்ம இந்த வசனத்தை அவர் சொன்னபோது நாங்கள்லாம் அவரை கையெடுத்து கும்பிட்டோம் இப்படியான உள்ளத்தை தொடுகின்ற வசனங்கள் எம்ஜிஆருக்கான வசனம் ஜெய்சங்கருக்கான வசனம் ரவிச்சந்திரனுக்கான வசனம் முத்துராமனுக்கான வசனம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் வரைக்கும் அவர் வசனம் எழுதுகிறாருன்னு சொன்னால் எப்படியான ஒரு திறமை மிகுந்தவராக இருக்க வேண்டும் எத்தனை தமிழ் அவரிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய சிறப்பு இத்தனை பெருமகளை கொண்ட எழுத்தால் இயக்கத்தால் வசனத்தால் என்று நம்மை ஈர்த்த ஆரூர்தாஸ் அவர்கள் மறைந்து விட்டாலும் அவர் எழுதிய படங்கள் அவர் எழுதிய அவசரங்கள் இன்றைக்கு மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கின்றன திரையுலகம் மறக்க முடியாத ஒரு பெரும் எழுத்தாளர் ஆரூர் தாஸ் அவர்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்